ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஸோ நம்ம போன வீடியோவில் லேண்ட் ரைட்ஸும் ஹைத்ரில் ரைட்ஸும் ஒண்டர்லாவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வாட்டர் ரைட்ஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒண்டர்லா போனது நம்ம எப்போ ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ரைட்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வாட்டர் ரைட்ஸ் சூஸ் பண்ணணும். அதான் நமக்கு பெட்டராக இருக்கும். வாட்டர் ரைட்ஸ்க்கு நமக்கு முக்கியமான ஒன்று வந்து நைலான் ட்ரெஸ் தான். ஸோ உமன் ஆர் கேர்ள்ஸாக இருந்தால் நம்ம டிஷர்ட்டும் பேண்ட்ஸ் இல்லைனா ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மென்னாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஸ் யூஷுவல் டிஷர்ட் இல்லைனா டிஷர்ட் வித் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நைலானால் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்க நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்க. வாட்டர் கேம்ஸும் ட்ரை கேம்ஸும் வேறு வேறு சைடு இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து வந்து அதுக்கேற்ற மாதிரி போய்க்கலாம். ஸோ இந்த கேம் தான் வாட்டர் ட்ரெயின். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ட்ரெயின் மாதிரி நம்ம வந்து இருக்கும். நம்ம அப்படியே போயிட்டு ஒரு ரொம்ப டார்க்கான ஏரியாவை கவர் பண்ணிட்டு அப்படியே டக்குன்னு வரும். ஸோ வந்தோடனே வாட்டர் உங்களுக்கு அப்படியே மேலே ஸ்ப்ளாஷ் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா கோர்னெட்டோம். ஸோ இது வந்து அந்த க்ரீன் எல்லோ கலந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பெருசாக அதில் தான் நம்ம வருவோம். ஸோ பில்டிங்கோட ஒரு செகண்ட் ஆர் தேர்ட் ஃப்ளோர்லேருந்து நம்மளை கீழே வந்து ஸ்விம் டியூப் போட்டு 2 or 3 மெம்பர்ஸ் நம்ம அதில் இருக்கலாம். ஸோ அப்படியே போடுவாங்க, அது அப்படியே ஜிக்ஸாகாக அப்படியே வந்து வாட்டர் கொஞ்சம் ஃப்ளோ இருக்கும், அதுலேருந்தே அப்படியே ஃப்ளோவாகி அப்படியே மேலே வரைக்கும் அந்த எல்லோ அண்ட் க்ரீன் கலர் டியூப்பில் மேலே போயிட்டு ஓரளவுக்கு மேலேயும் கீழே ஜிக்ஸாகாக வருவோம். ஸோ இதுவும் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்விஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, க்ரீன், ரெட், எல்லோ, இதெல்லாம் ஜிக்ஸாக்காக ஒரு க்ளோஸ்டு டனல்லேருந்து நம்ம வருவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் மாதிரி இதை வந்து நம்மளை போட்டு அப்படியே தண்ணியில் கீழே போட்டுருவாங்க. ஸோ அது வந்து ஈஸியாக நமக்கு கீழே கொண்டு வந்துடும். ரொம்ப டக்கு டக்குன்னு வரும், ரொம்ப டார்க்காக இருக்குது க்ளோஸ்டாக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு ஃப்ளோர்லேயும் ஒரு டனல் வந்து இதில் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எந்த டனலில் வரணுமோ ஸோ நம்ம அந்த ஃப்ளோரில் போய் பண்ணலாம். இந்த கேம் பார்த்திங்கன்னா லேசி ரிவர்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. ஸ்விம் டியூப் போட்டு நம்மளை போட்டு உட்கார வச்சுருவாங்க. ஒரு ரவுண்ட் மாதிரி நம்ம ஒரு சுற்றி சுற்றி வந்துடுவோம், அவ்வளோதான். சும்மா இப்படியே உட்காந்துட்டு ஏதோ ஒன்று அலப்புற பண்ணிகிட்ருக்கலாம். ரொம்ப கொஞ்சம் டயர்டான டைமில் இந்த மாதிரி இதுக்கு வரலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அப்ஹில் ரேசஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம டனலில் போவோம்ல அதே மாதிரி இது வந்து ஓப்பன் இதில் வருவோம். பட் இதுக்கு வந்து ஸ்விம் டியூப்பு அது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். அப்படியே ஆக்சுவலாக படுத்துட்டு அப்படியே மேட் மாதிரி ரப்பரில் போட்டு அப்படியே நம்ம வருவோம். ஸோ அதுதான் இந்த கேம். இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோக்கு ஒரு ஆள் தான் வர முடியும். ஸோ நம்ம ஒரு 2 or 3 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு இதில் வர முடியாது. ஸோ ஆப்வியஸாக இதுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தராக தான் ஒரு ரோல் அனுப்புவாங்க. ஸோ இதில் அப்படியே படுத்துட்டு அப்படியே ஃப்ரண்ட்டை ஃபேஸ் பண்ணி நம்ம வர மாதிரி வரும், அதனால் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரைடுக்கு பேர் ஃபன் ரேசஸ். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அப்ஹில் ரேசஸ், அதே மாதிரி தான். ஆக்சுவலாக அந்த சைடில் கூட உங்களுக்கு அதே ரைட் தான், அந்த இதே தான் இருக்கும்.
இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் என்னென்னா அதில் கொஞ்சம் அப்ஹில்னால் லைக் கொஞ்சம் ஹைட் அதிகமாகவும் அப் அண்ட் டவுன் ஃபீலிங் உங்களுக்கு ஒரு ரெண்டு இது ரோ தான் இருக்கும். பட் ஃபண்ட் ரைசஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஸ்பீட் அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அப் அண்ட் டவுன் அந்த இதே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு இருக்கு. அப்ஹில் ரைசஸில் அப்படி இருக்காது. பட் ஹைட் ஒரே ஒரு ஜிக்ஸாக்காக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நமக்கு ஸ்பீட் கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ ரெண்டுமே மோர் ஓவர் ஒன்று தான். பட் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். மேபி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து ப்ளே பூல். ஸோ இதில் பார்த்திங்கன்னா லேடிஸ் அண்ட் கிட்ஸ் மட்டும்தான் அலௌடு. ஸோ நம்ம அதில் எவ்வளோ நேரம் வேணால் போய் விளையாடலாம். ஜஸ்ட் வாட்டர் தான் இருக்கும், ஸ்டாக்னன்ட் வாட்டராக இருக்கும். நம்ம அதில் போயிட்டு சும்மா அதை ஒன்று ஜாலியாக ஆடிட்டு வரலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம லாக்கரும் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாவிலேருந்து அப்படியே நேராக வந்தோடனே நமக்கு இது தான் விசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேண்டட் ரைட். இது எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ்டு டனலில் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா அது க்ளோஸ்டாக இருக்கும், இது வந்து ஓப்பனாக இருக்கும். மற்றபடி அதே ஃபீலிங் தான் வரும். பட் அது நமக்கு டார்க்காக அப்படியே க்ளோஸில் சரு சருன்னு வர்றப்போ ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். அப்புறம் ரொம்ப சுற்றி சுற்றி இருக்காது, பார்த்திங்கன்னா டைரெக்டாக மேலேருந்து ஹைட்லேருந்து அப்படியே வர மாதிரி இருக்கும். இந்த கேம் வந்து பூமராங்னு சொல்லுவோம். இதுவும் பெருசாக வித்தியாசம் இல்லைங்க, அதே மாதிரி தான் இருக்கும். க்ளோஸ்டு டன்னல்லேருந்து அனுப்பி விடுவாங்க, இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது மாதிரி வந்து ஒரு 2 or 3 மெம்பர்ஸ் கூட வரலாம். அதுலேருந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக வரும், கொஞ்சம் வைடாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அப்படியே வந்துட்டு அந்த சைடும் போயிட்டு இப்படியும் வந்துட்டு இந்த மாதிரி ரைடு நேம் பூமராங்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ரைடும் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா பேண்டட் ரைட்டு. இது வந்து ஆல்ரெடி பாத்த ரைட் மாதிரி தாங்க இருக்கும், பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. ஓப்பன் இதில் ஒரு 3 மெம்பர்ஸ் இல்லைன்னா 4 மெம்பர்ஸ் வரைக்கும் ஒரே ஸ்விம் டியூப்பில் போட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அது கொஞ்சம் ஜிக்ஸாக்காக வரும், கொஞ்சம் வைடாக இருக்கும் இது பார்க்கவும். ஸோ இது ஜாலியாக வரும், ஒரு மாதிரி ஸ்பீடாக வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பட் வாட்டர் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இதெல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ ஃபைனலாக நாங்கள் எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இதாங்க அது வேவ் பூல். ஸோ வேவ் பூல் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, க்யூவில் நிற்கணும்ன்ட்டு இல்லை, அப்படியே போனோன்னா நம்ம பாட்டுக்கு அப்படியே போய் ஜாயின் பண்ணிடலாம், ஜாலியாக இருக்கும் விளையாண்டே இருக்கலாம். ஸோ வேவ் பூல் வந்து வேவ் விடுவாங்க லைக் ஒரு 1/2 hour ஒன்ஸு. அந்த 1/2 hour ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா வேவ் வந்துகிட்டே இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் நல்லா கத்திட்டு விளையாடிட்டு ஜாலியாக இருந்தோம். மேபி ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குமோ என்னமோ, பட் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேவ் பூல் இருக்கும், இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று. ஒன்று வந்து பாய்ஸுக்கே ஃபுல்லும் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்கு மட்டும், அதாவது ஜென்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா லேடிஸும் கப்புள்ஸும் அங்கே அலோடு. ஸோ கப்புள்ஸாக போகிறவங்களுக்கு அது நல்லாயிருக்கும், ஜாலியாக விளையாடிட்டு இருக்கலாம். அதே மாதிரி வெறும் லேடிஸ் மட்டும் அங்கே அலோடு. ஸோ கப்புள்ஸு அண்ட் ஃபேமிலிஸும் அந்த சைட் தான் இருந்தாங்க. மோஸ்ட்லி ஃபேமிலிஸாக வரவங்க அதை தான் ப்ரிஃபர் பண்ணாங்க, வெறும் பேச்சுலராக இல்லை பாய்ஸாக கேங்காக வரவங்க மட்டும்தான் இங்கே இருந்தாங்க. பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து கார் நிறுத்துறது எதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அந்த மாதிரி வந்து சொல்ல வேண்டியது இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப நல்லாவே உங்களுக்கு ஃபெசிலிட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் கார் பார்க்கிங், அதை வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் இந்த ஒண்டர்லா ட்ரிப்பை என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் இந்த வீடியோவில் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.